உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பூமிநாதர் வாஸ்து என்ற இந்த யூ சேனல் வாயிலாக மக்கள் அனைவருக்கும் வாஸ்து என்றால் என்ன வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது வாஸ்துவின் பலன்கள் என்ன வாஸ்துவில் கடைபிடிக்க வேண்டிய நுணுக்கங்கள் என்ன என்ற பல அறிவி அரிய வாஸ்து பற்றிய விளக்கங்களை அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையிலும் பயனடையும் வகையிலும் படங்களின் உதவி கொண்டு தெளிவாக விளக்கி கூறவுள்ளேன் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த பதிவிற்குள் செல்கிறேன் பூமிநாதர் வாஸ்து பதிவு ஐம்பத்தி எட்டு வாஸ்துபடி நாம் நமது வீட்டினை அமைத்து கொள்ள காளி மனையினை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் புதிதாக காளி மனை வாங்குபவர்கள் மற்றும் ஏற்கனவே காளி மனை வாங்கியவர்கள் கவனிக்க வேண்டிய வாஸ்து குறிப்புகள் வாஸ்துபடி காளி மனை வாங்குவதற்கான வாஸ்து வழிகாட்டி பகுதி இரண்டு ஒரு வீட்டினை வாஸ்துபடி அமைப்பதற்கு அதற்கான காளி மனையை தேர்வு செய்யும் அந்த வேளையில் அதனை வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டதாக தேர்வு செய்து வாங்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் நாம் வாங்கியுள்ள அல்லது நாம் வாங்க இருக்கும் மனையானது வாஸ்து விதிகளுக்கு ஏற்றதாக இல்லாத பட்சத்தில் அதில் நாம் அமைக்க இருக்கும் கட்டிடத்தினை ஒருபோதும் முழுமையான வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டதாக அமைக்க இயலாது என்பதே உண்மையாகும் பூமிநாதர் வாஸ்து நிபுணரான நான் எனது பூமிநாதர் வாஸ்து பதிவுகளின் மூலமாக மக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையினில் வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட ஒரு காளி மனையினை தேர்ந்தெடுப்பதற்கு ஏதுவாக சில பல வாஸ்து சூட்சமங்களை தொகுத்து வழங்கியுள்ளேன் அதன் தொடர்ச்சியாகவே இப்பதிவினையும் நான் பதிவிடுகின்றேன் மனையின் நான்கு பக்க திசைகளான கிழக்கு திசை மேற்கு திசை வடக்கு திசை அல்லது தெற்கு திசை ஆகிய நான்கு திசைகளில் ஏதாவது ஒரு திசையில் மனையானது சாலை அமைப்பினை பெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு சாலை அமைப்பினை பெற்ற மனையினையே வீதி அமைப்பினை பெற்ற மனையாக வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது வீதி அமைப்பை பெறாமல் மனையை சுற்றி வீடுகள் அமைய பெற்ற கிழக்கு உச்சப்பகுதியில் சந்து அமைப்பைப் பெற்ற ஒரு கிழக்கு பார்த்த காளிமனை திரையினில் ஒரு இராஜவீதி அமைப்பினை பெறாமல் காளிமனையினை சுற்றி வீடுகள் அமைய பெற்ற கிழக்கு உச்சப்பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற ஒரு கிழக்கு பார்த்த காளிமனை அமைப்பினை காண்பிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பாதையில்லாத மனையாகும் இதனை கிழக்கு பார்த்த மனை என கருதக்கூடாது இந்த மனையானது ராஜ வீதியினை பெறவில்லை மேலும் இத்தகைய மனையினை பாதையில்லாத ஒரு காளி மனைக்கு பாதைக்காக ஒரு சந்து அமைப்பினை ஏற்படுத்தியிருப்பதாகவே நாம் கருத வேண்டும் மேலும் உச்ச பகுதியில் சந்து என்பதனை உச்சப்பகுதி தெருக்கூத்து என்று எடுத்து கொள்ளக்கூடாது இந்த மனை பொதுவாக பாதையில்லாத மனையாகவே கருதப்படும் புதிதாக காளிமனை வாங்க இருப்பவர்கள் இது போன்ற மனைகளை வாங்காமல் தவிர்த்து விடுதல் மிகவும் நன்று ஏற்கனவே இது போன்ற மனை அமைப்பினை வாங்கியவர்கள் இத்தகைய பாதையில்லாத அதாவது ராஜ வீதி அமைப்பினை பெறாத இத்தகைய மனைகளில் வீடுகள் கட்டுவதை தவிர்த்து விடுதல் மிகவும் சிறப்பு இது போன்ற காளி மனைகள் முழுமையாக வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை அமைப்பது என்பது இயலாத காரியமாகும் நான் வாஸ்து விதிகள் அனைத்தையும் கடைபிடித்தே ஒரு வீட்டினை அமைத்துள்ளேன் என்றபோதிலும் அதனால் எந்த ஒரு வாஸ்து நற்பலன்களும் நமக்கு கிடைக்காது என்பதே நிதர்சனமான உண்மையாகும் ராஜ வீதி அமைப்பை பெறாமல் காளிமனையினை சுற்றி வீடுகள் அமைய பெற்ற கிழக்கு நீச்ச பகுதியில் சந்து அமைப்பை பெற்ற கிழக்கு பார்த்த காளிமனை திரையினில் ஒரு ராஜ வீதி அமைப்பை பெறாமல் காளிமனையினை சுற்றி வீடுகள் அமைய பெற்ற கிழக்கு நீச்ச பகுதியில் சந்து அமைப்பை பெற்ற ஒரு கிழக்கு பார்த்த காலி மனையினை காண்பிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பாதையில்லாத மனையாகும் இதனை கிழக்கு பார்த்த மனை என்று கருதக்கூடாது இந்த மனையானது இராஜ வீதி அமைப்பினை பெறவில்லை மேலும் இத்தகைய மனையினை பாதையில்லாத ஒரு காளி மனைக்கு பாதைக்காக ஒரு சந்து அமைப்பினை இருப்பதாகவே நாம் கருத வேண்டும் மேலும் பகுதியில் சந்து என்பது ஒரு மிக பெரிய வாஸ்து குறைபாடே ஆகும் இந்த மனை பொதுவாக பாதையில்லாத மனையாகவே கருதப்படும் புதிதாக காளி மனை வாங்க இருப்பவர்கள் இதுபோன்ற காலி மனை அமைப்பினை வாங்காமல் தவிர்த்து விடுதல் மிகவும் நன்று ஏற்கனவே இதுபோன்ற காலி மனையை வாங்கியவர்கள் இத்தகைய மனையினில் அதாவது வீதி அமைப்பினை பெறாத இத்தகைய மனையினில் வீடு கட்டுவதனை தவிர்த்து விடுதல் சிறப்பு இதுபோன்ற காலி மனைகளில் முழுமையாக வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை அமைக்க இயலாது என்பதே உண்மையாகும் நான் வாஸ்து விதிகள் அனைத்தையும் கடைபிடித்தே ஒரு வீட்டினை அமைத்துள்ளேன் என்றபோதிலும் அதனால் எந்த ஒரு வாஸ்து நற்பலன்களும் நமக்கு கிடைக்காது என்பதே உண்மையாகும் ராஜ வீதி அமைப்பினை பெறாமல் காளி மனையினை சுற்றி வீடுகள் அமையப்பெற்ற மேற்கு உச்சப்பகுதியில் சந்து அமைப்பை பெற்ற ஒரு மேற்கு பார்த்த காளிமனை திரையினில் ஒரு வீதி அமைப்பினை பெறாமல் காளிமனையினை சுற்றி வீடுகள் அமைய பெற்ற மேலும் மேற்கு உச்சப்பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற ஒரு மேற்கு பார்த்த காளிமனையினை காண்பிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பாதையில்லாத காளிமனையாகும் இதனை மேற்கு பார்த்த மனை என்று ஒருபோதும் கருதக்கூடாது இந்த மனையானது ராஜ வீதி அமைப்பினை பெறவில்லை மேலும் இத்தகைய மனையினை பாதையில்லாத ஒரு காலி மனைக்கு பாதைக்காக ஒரு சந்து அமைப்பினை ஏற்படுத்தியிருப்பதாகவே நாம் கருத வேண்டும் மேலும் உச்சப்பகுதியில் சந்து என்பதனை உச்சப்பகுதி தெருக்குத்து என்று ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இந்த மனை பொதுவாக பாதையில்லாத மனையாகவே கருதப்படும் புதிதாக காளி மனை வாங்க இருப்பவர்கள் இதுபோன்ற காளி மனை அமைப்பினை வாங்காமல் தவிர்த்து விடுதல் மிகவும் நன்று ஏற்கனவே இதுபோன்ற காளி மனையை வாங்கி இருப்பவர்கள் இத்தகைய மனைகளில் அதாவது பாதையில்லாத அதாவது ராஜ வீதி அமைப்பினை பெறாத இத்தகைய மனைகளில் வீடுகள் கட்டுவதனை தவிர்த்து விடுதல் சிறப்பு இதுபோன்ற காளி மனைகளில் முழுமையாக வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை அமைக்க இயலாது என்பது உண்மையாகும் நான் வாஸ்து விதிகள் அனைத்தையும் கடைபிடித்தே ஒரு வீட்டினை அமைத்துள்ளேன் என்றபோதிலும் அதனால் எந்த ஒரு வாஸ்து நற்பலன்களும் நமக்கு கிடைக்காது என்பது உண்மையாகும் ராஜ வீதி அமைப்பினை பெறாமல் காளிமனையினை சுற்றி வீடுகள் அமைய பெற்ற மேற்கு நீச்ச பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற மேற்கு பார்த்த காளிமனை திரையினில் ஒரு வீதி அமைப்பினை பெறாமல் காளிமனையினை சுற்றி வீடுகள் அமைய பெற்ற மேலும் மேற்கு நீச்ச பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற ஒரு மேற்கு பார்த்த காளிமனை அமைப்பினை காண்பிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பாதையில்லாத மனையாகும் இதனை மேற்கு பார்த்த மனை என கருதக்கூடாது இந்த மனையானது வீதி அமைப்பினை பெறவில்லை மேலும் இத்தகைய மனையினை பாதையில்லாத ஒரு காளி மனைக்கு பாதைக்காக ஒரு சந்து அமைப்பினை ஏற்படுத்தியிருப்பதாகவே நாம் கருத வேண்டும் மேலும் பகுதியில் சந்து என்பது ஒரு மிகப்பெரிய வாஸ்து குறைபாடே ஆகும் இத்தகைய மனையினை பொதுவாக பாதையில்லாத மனையாகவே கருதப்படும் புதிதாக காளி மனை வாங்க இருப்பவர்கள் இதுபோன்ற காளி மனைகளை வாங்காமல் தவிர்த்து விடுதல் மிகவும் நன்று ஏற்கனவே இதுபோன்ற மனையினை வாங்கியவர்கள் இத்தகைய பாதையில்லாத அதாவது ராஜ வீதி அமைப்பினை பெறாத இத்தகைய மனையினில் வீடு கட்டுவதை தவிர்த்து விடுதல் சிறப்பு இதுபோன்ற மனைகளில் முழுமையாக வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை அமைக்க இயலாது நான் வாஸ்து விதிகள் அனைத்தையும் கடைபிடித்தே ஒரு வீட்டினை இங்கு அமைத்துள்ளேன் என்றபோதிலும் அதனால் எந்த ஒரு வாஸ்து நற்பலன்களும் நமக்கு கிடைக்காது என்பதே உண்மையாகும் ராஜ வீதி அமைப்பை பெறாமல் காளிமனையினைச் சுற்றி வீடுகள் அமைய பெற்ற வடக்கு உச்சப்பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற ஒரு வடக்கு பார்த்த காளிமனை திரையினில் வீதி அமைப்பினை பெறாமல் காளிமனையினைச் சுற்றி வீடுகள் அமையப்பெற்ற வடக்கு உச்ச பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற ஒரு வடக்கு பார்த்த காளிமனை காண்பிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பாதையில்லாத மனையாகும் இதனை வடக்கு பார்த்த மனையென ஒருபோதும் கருதக்கூடாது இந்த மனையானது வீதியினை பெறவில்லை மேலும் இத்தகைய மனையினை பாதையில்லாத ஒரு காளி மனைக்கு பாதைக்காக ஒரு சந்து அமைப்பினை ஏற்படுத்தியிருப்பதாகவே நாம் கருத வேண்டும் மேலும் உச்ச சந்து என்பதனை உச்சப்பகுதியில் தெருக்குத்து என ஒருபோதும் எடுத்து கொள்ளக்கூடாது இந்த மனையானது பொதுவாக பாதையில்லாத மனையாகவே கருதப்படும் புதிதாக காளி மனை வாங்க இருப்பவர்கள் இதுபோன்ற காளி அமைப்பினை வாங்காமல் தவிர்த்து விடுதல் நன்று ஏற்கனவே இதுபோன்ற போன்ற மனையினை வாங்கியவர்கள் இத்தகைய பாதையில்லாத அதாவது ராஜ வீதி அமைப்பினை பெறாத இத்தகைய மனையினில் வீடுகள் கட்டுவதனை தவிர்த்து விடுதல் சிறப்பு இதுபோன்ற போன்ற மனைகளில் முழுமையாக வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை அமைக்க இயலாது நான் அனைத்து வாஸ்து விதிகளையும் கடைபிடித்தே ஒரு வீட்டினை இங்கு அமைத்துள்ளேன் என்றபோதிலும் அதனால் எந்த ஒரு வாஸ்து நற்பலன்களும் நமக்கு கிடைக்காது என்பதே உண்மையாகும் வீதி அமைப்பினை பெறாமல் காளி மனையினை சுற்றி வீடுகள் அமையப்பெற்ற வடக்கு நீச்சப்பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற வடக்கு பார்த்த காளிமனை திரையினில் ஒரு வீதி அமைப்பினை பெறாமல் காளிமனையினைச் சுற்றி வீடுகள் அமைய பெற்ற வடக்கு நீச்சப்பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற ஒரு வடக்கு பார்த்த காளிமனை காண்பிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பாதையில்லாத மனையாகும் இதனை வடக்கு பார்த்த என கருதக்கூடாது இந்த மனையானது வீதி அமைப்பினை பெறவில்லை மேலும் இத்தகைய மனையினை பாதையில்லாத ஒரு காளி மனைக்கு பாதைக்காக ஒரு சந்து அமைப்பினை ஏற்படுத்தியிருப்பதாகவே நாம் கருத வேண்டும் மேலும் பகுதியில் சந்து என்பது ஒரு மிக பெரிய வாஸ்து குறைபாடாகும் இந்த மனை பொதுவாக பாதையில்லாத மனையாகவே கருதப்படும் புதிதாக காளி மனை வாங்க இருப்பவர்கள் இது போன்ற காளி மனை அமைப்பினை வாங்காமல் தவிர்த்து விடுதல் நன்று ஏற்கனவே இது போன்ற காளி மனை அமைப்பினை வாங்கியவர்கள் இத்தகைய பாதையில்லாத அதாவது இராஜவீதி அமைப்பினை பெறாத இத்தகைய மனையினில் வீடுகள் கட்டுவதனை தவிர்த்து விடுதல் சிறப்பு இதுபோன்ற காலி மனைகளில் முழுமையாக வாஸ்து விதிகளின் படி ஒரு வீட்டினை அமைக்க இயலாது நான் வாஸ்து விதிகள் அனைத்தையும் கடைபிடித்தே ஒரு வீட்டினை இங்கு அமைத்துள்ளேன் என்ற போதிலும் அதனால் எந்த ஒரு வாஸ்து நற்பலன்களும் நமக்கு கிடைக்காது என்பதே உண்மையாகும் ராஜ வீதி அமைப்பினை பெறாமல் காளிமனையினை சுற்றி வீடுகள் அமையப்பெற்ற பெற்ற தெற்கு உச்சப்பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற தெற்கு பார்த்த காளிமனை திரையினில் ஒரு இராஜவீதி அமைப்பினை பெறாமல் காளிமனையினை சுற்றி வீடுகள் அமைய பெற்ற தெற்கு உச்ச பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற தெற்கு பார்த்த காளிமனை காண்பிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பாதையில்லாத மனையாகும் இதனை தெற்கு பார்த்த மனை என கருதக்கூடாது இந்த மனையானது ராஜ வீதி அமைப்பினை பெறவில்லை மேலும் இத்தகைய மனையினை பாதையில்லாத ஒரு காளி மனைக்கு பாதைக்காக ஒரு சந்து அமைப்பினை ஏற்படுத்தியிருப்பதாகவே நாம் கருத வேண்டும் மேலும் உச்சப்பகுதியில் சந்து என்பதனை உச்சப்பகுதி தெருக்குத்து என ஒருபோதும் எடுத்து கொள்ளக்கூடாது இந்த மனை பொதுவாக பாதையில்லாத மனையாகவே கருதப்படும் புதிதாக காளி மனை வாங்க இருப்பவர்கள் இதுபோன்ற காளிமனைகளை வாங்காமல் தவிர்த்து விடுதல் மிகவும் நன்று ஏற்கனவே இது போன்ற காளி மனையை இருப்பவர்கள் இத்தகைய பாதையில்லாத அதாவது ராஜ வீதி அமைப்பினை பெறாத இத்தகைய மனைகளில் வீடுகள் கட்டுவதனை தவிர்த்து விடுதல் சிறப்பு இது இதுபோன்ற காளிமனைகளில் முழுமையாக வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை அமைக்க இயலாது நான் வாஸ்து விதிகள் அனைத்தையும் கடைபிடித்தே ஒரு வீட்டினை அமைத்துள்ளேன் என்றபோதிலும் அதனால் ஒரு வாஸ்து நற்பலன்களும் நமக்கு கிடைக்காது என்பதே உண்மையாகும் ராஜ வீதி அமைப்பினை பெறாமல் காளிமனையினை சுற்றி வீடுகள் அமைய பெற்ற தெற்கு பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற ஒரு தெற்கு பார்த்த காளிமனை திரையினில் ஒரு வீதி அமைப்பினை பெறாமல் காளிமனையினை சுற்றி வீடுகள் அமைய பெற்ற தெற்கு நீச்ச பகுதியில் சந்து அமைப்பினை பெற்ற தெற்கு பார்த்த காளி மனை காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனையானது ஒரு பாதையில்லாத மனையாகும் இதனை தெற்கு பார்த்த மனை என கருதக்கூடாது இந்த மனையானது வீதி அமைப்பினை பெறவில்லை மேலும் இத்தகைய மனையினை பாதையில்லாத ஒரு காளி மனைக்கு பாதைக்காக ஒரு சந்து அமைப்பினை ஏற்படுத்தியிருப்பதாகவே நாம் கருத வேண்டும் மேலும் பகுதியில் சந்து என்பது ஒரு மிகப்பெரிய வாஸ்து குறைபாடே ஆகும் இந்த மனை பொதுவாக பாதையில்லாத மனையாகவே கருதப்படும் புதிதாக காலி மனை வாங்க இருப்பவர்கள் போன்ற காலி மனை அமைப்பினை வாங்காமல் தவிர்த்து விடுதல் நன்று ஏற்கனவே இதுபோன்ற காலி மனை அமைப்பினை வாங்கியவர்கள் இத்தகைய பாதையில்லாத அதாவது ராஜ வீதி அமைப்பினை பெறாத இத்தகைய மனையினில் வீடுகள் கட்டுவதை தவிர்த்து விடுதல் சிறப்பு இதுபோன்ற காலி மனைகளில் முழுமையாக வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை அமைப்பதென்பது இயலாது நான் வாஸ்து விதிகள் அனைத்தையும் கடைபிடித்தே ஒரு வீட்டினை இங்கு அமைத்துள்ளேன் என்றபோதிலும் அதனால் எந்த ஒரு வாஸ்து நற்பலனும் நமக்கு கிடைக்காது என்பதே உண்மையாகும் வடகிழக்கு மூளையில் அமையப்பட்ட காளிமனையின் வடகிழக்கு மூளை துண்டிக்கப்பட்ட காளிமனை திரையினில் ஒரு வடகிழக்கு மூளையில் அமையப்பட்ட காளிமனையின் வடகிழக்கு மூலை துண்டிக்கப்பட்ட காளிமனை அமைப்பு காண்பிக்கப்பட்டுள்ளது பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கு என இரு பகுதிகளிலும் சாலை அமைப்பினை பெற்ற மனைகள் சிறப்பு வாய்ந்த மனை போதிலும் சில பல காரணங்களினால் அதன் வடகிழக்கு மூளை துண்டிக்கப்பட்டிருந்தால் இதுபோன்ற காளிமனைகளை புதிதாக காளி மனை தேர்வு செய்பவர்கள் இத்தகைய மனைகளை வாங்காமல் விடுதல் மிகவும் சிறப்பு ஏற்கனவே இது இதுபோன்ற காளிமனை அமைப்பினை வாங்கி வீடு வீடுகட்ட வரைபடம் தயார் செய்யும் அந்த வேளையில் மிகவும் கவனமாக காளிமனையின் நான்கு மூலைகளும் செங்குத்தாக வருவது போன்று சரி செய்து கொண்டு வீட்டினையும் வீட்டின் மதில் சுவரினையும் எந்தவொரு மூளையும் துண்டிக்கப்படாதவாறு அமைத்துக்கொள்ளுதல் சிறப்பை தரும் வடமேற்கு மூலையில் அமையப்பெற்ற காளிமனையினில் வடமேற்கு மூளை துண்டிக்கப்பட்ட காளிமனை திரையினில் ஒரு வடமேற்கு மூளையில் அமையப்பெற்ற பெற்ற காளிமனையின் வடமேற்கு மூளை துண்டிக்கப்பட்ட காளிமனை அமைப்பு காண்பிக்கப்பட்டுள்ளது பொதுவாக வடக்கு மற்றும் மேற்கு என இரண்டு பகுதிகளிலும் சாலை அமைப்பினை பெற்ற மனைகள் நல்லதொரு மனை என்ற போதிலும் சில பல காரணங்களினால் அதன் வடமேற்கு மூளை துண்டிக்கப்பட்டிருந்தால் இதுபோன்ற காளி மனைகளை புதிதாக காளி மனை வாங்குவதற்காக தேர்வு செய்பவர்கள் இத்தகைய மனைகளை வாங்காமல் தவிர்த்து விடுதல் மிகவும் சிறப்பு ஏற்கனவே இதுபோன்ற அமைப்பினை வாங்கியவர்கள் வீடுகட்ட வரைபடம் தயார் செய்யும் அந்த வேளையில் மிகவும் கவனமாக காளிமனையின் நான்கு மூலைகளும் செங்குத்தாக வருவது போன்று சரி செய்து கொண்டு வீட்டினையும் வீட்டின் மதில் சுவரினையும் எந்த ஒரு மூளையும் துண்டிக்கப்படாதவாறு அமைத்து கொள்ளுதல் சிறப்பை தரும் தென்கிழக்கு மூளையில் அமையப்பெற்ற பெற்ற காளிமனையின் தென்கிழக்கு மூளை துண்டிக்கப்பட்ட காளிமனை அமைப்பு திரையினில் ஒரு தென்கிழக்கு மூலையில் அமையப்பட்ட காளிமனையின் தென்கிழக்கு மூளை துண்டிக்கப்பட்ட காளிமனை அமைப்பினை காண்பிக்கப்பட்டுள்ளது பொதுவாக கிழக்கு மற்றும் தெற்கு என இரண்டு பகுதிகளிலும் சாலைகள் அமைய பெற்ற மனை நல்லதொரு மனை போதிலும் சில பல காரணங்களினால் அதன் தென்கிழக்கு மூலையானது துண்டிக்கப்பட்டிருந்தால் இதுபோன்ற காளிமனைகளை புதிதாக காலி மனை வாங்குவதற்காக தேர்வு செய்பவர்கள் இத்தகைய மனைகளை வாங்காமல் தவிர்த்து விடுதல் மிகவும் சிறப்பு ஏற்கனவே இது போன்ற காளி மனையினை வீடு வீடுகட்ட வரைபடம் தயார் செய்யும் அந்த வேளையில் மிகவும் கவனமாக காலி மனையின் நான்கு மூலைகளிலும் செங்குத்தாக வருவது போன்று சரி செய்து கொண்டு வீட்டினையும் வீட்டின் மதில் சுவரினையும் ஒரு மூளையும் துண்டிக்கப்படாதவாறு அமைத்து கொள்ளுதல் சிறப்பை தரும் தென்மேற்கு மூளையில் அமையப்பட்ட காளிமனையின் தென்மேற்கு மூளை துண்டிக்கப்பட்ட காளிமனை திரையினில் ஒரு தென்மேற்கு மூளையில் அமையப்பட்ட காளிமனையின் தென்மேற்கு மூளை துண்டிக்கப்பட்ட காளிமனை அமைப்பினை காண்பிக்கப்பட்டுள்ளது பொதுவாக தெற்கு மற்றும் மேற்கு என இரண்டு பகுதிகளிலும் சாலை அமைப்பினை பெற்ற மனை வீடு கட்டுவதற்கு உகந்த மனை என்ற என்றபோதிலும் மேலும் சில பல காரணங்களினால் அதன் தென்மேற்கு மூளை துண்டிக்கப்பட்டிருந்தால் இதுபோன்ற காலி மனைகளை புதிதாக காலி மனை வாங்குவதற்காக தேர்வு செய்பவர்கள் இத்தகைய மனைகளை வாங்காமல் தவிர்த்து விடுதல் மிகவும் நன்று ஏற்கனவே இதுபோன்ற போன்ற மனை அமைப்பினை வாங்கி இருப்பவர்கள் வீடு கட்டுவதற்கு வரைபடம் தயார் செய்யும் அந்த வேளையில் மிகவும் கவனமாக இருந்து காளி மனையின் நான்கு மூலைகளும் செங்குத்தாக வருவது போன்று சரி செய்து கொண்டு வீட்டினையும் வீட்டின் மதில் சுவரினையும் எந்த ஒரு மூளையையும் துண்டிக்கப்படாதவாறு அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும் திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல் துல்லியமான மூளைகள் துண்டிக்கப்பட்ட காளிமனைகளை புதிதாக காளிமனை தேர்வு செய்பவர்கள் தேர்வு செய்யும் அந்த வேளையில் இத்தகைய துல்லியமான மூளைகள் துண்டிக்கப்பட்ட மனைகளை வாங்காமல் அதாவது தேர்வு செய்யாமல் தவிர்த்து விடுதல் மிகவும் சிறப்பு தென்கிழக்கு தெற்கு உச்சப்பகுதி வளர்ச்சியடைந்த காளிமனை திரையினில் ஒரு தென்கிழக்கு தெற்கு உச்சப்பகுதி வளர்ச்சியடைந்த காளியமனை அமைப்பினை காண்பிக்கப்பட்டுள்ளது பொதுவாக உச்சப்பகுதிகள் வளர்ச்சியடைந்திருந்தால் சிறப்பு என்பது வடக்கு ஈசானிய உச்சப்பகுதி மற்றும் கிழக்கு ஈசானிய உச்சப்பகுதி என இரண்டு பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும் பொருந்துமென்பதனை நாம் இங்கு நினைவுகொள்ள வேண்டும் இதனை தவிர்த்து எந்த எந்தவொரு உச்சப்பகுதிகளும் அடைந்திருக்க கூடாது அதனால் நன்மையும் கிடையாது புதிதாக காளிமனை வாங்குபவர்கள் இதுபோன்ற தென்கிழக்கு தெற்கு உச்சப்பகுதி வளர்ச்சியடைந்த காளிமனைகளை வாங்காமல் தவிர்த்து விடுதல் சிறப்பு ஏற்கனவே இதுபோன்ற காளி மனை அமைப்பினை வாங்கி இருப்பவர்கள் இந்த வளர்ச்சியடைந்த பகுதியினை மதில் சுவர்களுக்கு வெளியே இருப்பது போன்று காளிமனையினை துண்டித்து காளிமனையினை சரி செய்து கொண்டு அதற்குத் தகுந்தார் போன்று வாஸ்து வரைபடம் தயார் செய்து வீட்டினை அமைத்து கொள்ளுதல் வேண்டும் வடமேற்கு மேற்கு உச்சப்பகுதி வளர்ச்சியடைந்த காளிமனை திரையினில் ஒரு வடமேற்கு வடக்கு உச்சப்பகுதி வளர்ச்சியடைந்த காளிமனை அமைப்பினை காண்பிக்கப்பட்டுள்ளது பொதுவாக உச்சப்பகுதிகள் வளர்ச்சியடைந்திருந்தால் சிறப்பு என்பது வடக்கு ஈசானியம் உச்சப்பகுதி மற்றும் கிழக்கு ஈசானிய உச்சப்பகுதி என இரண்டு பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதனை நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும் இதனை தவிர்த்து எந்ததொரு உச்சப்பகுதிகளும் நமது காளிமனையினில் அடைந்திருக்க கூடாது அதனால் நன்மைகள் கிடையாது புதிதாக காளிமனை வாங்குபவர்கள் இது போன்ற வடமேற்கு மேற்கு உச்சப்பகுதி வளர்ச்சியடைந்த காளி மனைகளை வாங்காமல் தவிர்த்து விடுதல் சிறப்பு ஏற்கனவே இதுபோன்ற காளி மனை அமைப்பினை வாங்கி இருப்பவர்கள் இந்த வளர்ச்சியடைந்த பகுதிகளை மதில் சுவர்களுக்கு வெளியில் வருவது போன்று காளி மனையினை துண்டித்து காளி மனையினை சரி செய்து கொண்டு அதற்கு தகுந்தார் போன்று வாஸ்து வரைபடம் தயார் செய்து தங்களது வீட்டினை அமைத்துக் கொள்ளுதல் சிறப்பு பூமிநாதர் வாஸ்து நிபுணரான நான் ஒருபோதும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் ஷேர் பண்ணுங்கள் என்றும் எனது பார்வையாளர்களை கேட்கப் போவது இல்லை ஏன் எனில் இந்த பூமிநாதர் வாஸ்து யூடியூப் சேனலானது எனது சுய விளம்பரத்திற்காகவோ அல்லது பணம் சம்பாதிப்பதற்காகவோ தொடங்கப்பட்டது இல்லை அதற்கு மாறாக அனைவருக்கும் வாஸ்து பற்றிய விழிப்புணர்வு தேவை என்பதற்காக எனது அனுபவ பாடங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதே உண்மையாகும் ஒரு சிலருக்கு அவர்கள் வீடு கட்டும்போது போது இதுபோன்று தெளிவான வாஸ்து விளக்கங்கள் கிடைப்பதில்லை அதே வேளையில் அவர்கள் முழுமையாக வீடு கட்டிய பின்பு பலவிதமான வாஸ்து நுணுக்கங்கள் தெரியவரும் அதனாலும் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதே உண்மையாகும் இது அவர்களின் தலைவிதி என்றே கூற வேண்டும் ஒருவருக்கு வீடு கட்டும் முன்பே வாஸ்து பற்றிய விளக்கங்கள் கிடைக்குமென்றால் அவரை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது என்றுதான் கூற வேண்டும் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நான் பூமிநாதர் வாஸ்து பதிவுகளின் மூலமாக தொகுத்தளிக்கும் பதிவுகள் உபயோகமானது மற்றும் இந்த வாஸ்து பற்றிய விழிப்புணர்வுகளை உங்களையும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் சேர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களது சொந்தங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் பகிருங்கள்